திமுகவை எப்பொழுதுமே நான் ஒரு கட்சியாக கூட மதித்ததில்லை. திமுகவில் இந்த மாதிரி பேசுகிறவங்க நான் மதித்ததே கிடையாது. ஆனால் நம்மளை பற்றி தவறான என்ன வேணாலும் பேசிட்டு போகும். கடந்த 30 மாதமாக ஆர்எஸ் பாரதியினுடைய பேச்சு என்னங்கன்னா, ரோட்டில் போகிற பொறுக்கி அந்த மாதிரி பேசுகிறாங்க. பட்டியலின சகோதரர்கள் மீது யூரின் கழிக்கிறாங்க, அதுக்கு நேரம் இல்லை. வேங்கை வயலில் குற்றவாளி 230 நாள் தாண்டிச்சு, அதுக்கு நேரம் இல்லை. நான் ஜோதிமணி அவர்களை எல்லாம் மதித்து அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்து வருவோம். ஏன்னா கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட். ராகுல் காந்தியும் ஜோதிமணியும் சேர்ந்து கர்நாடகாவில் வசூல் வேட்டை நடத்துகிறாங்கன்னு நான் சொன்னால் என்ன ஆகும்? தவறப்போய் அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஜோதிமணி எலெக்ஷனுக்கு கர்நாடகாவிலிருந்து டிகே சிவகுமார் தான் பணம் அனுப்பிச்சிருக்காரு எல்லா எலெக்ஷனுக்கும். அதை பற்றி நான் பேச விரும்பல, ஆனால் பேசுவேன். ஆதாரம் இருக்குது, என்ன அதை நான் கொடுவேன். நான் பெங்களூர் டிசிபியாக இருந்திருக்கேன். ஜோதிமணி எப்படி அங்கேருந்து பெங்களூர்லேருந்து யாருக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணுங்கிறனால விட்டு வைக்கணும். இதே ஜோதிமணி வேறு யாராச்சும் இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும். ஒரு பெண்ணுங்கிறனால அந்த கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன், அதனால் பொழைச்சி போயிருக்கோம். இன்னைக்கு காவல்துறையினுடைய கவனம் வந்து வேற பக்கம் சிதறி போயிடுச்சுக்கணும். காவல்துறையினுடைய கவனம் என்பது சட்டம் ஒழுங்கல் இன்னைக்கு இல்லை. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சேகர் பாபா அவர்கள் மீதும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்காதிருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது மட்டுமல்ல, அது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தான் தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ காவல்துறையை பொறுத்தவரை நடுநிலையை தவறிட்டாங்க, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில். இன்னைக்கு காவல்துறையினுடைய நம்பர் ஒன் பிரச்சனை என்னன்னா, எங்க பிஜேபி காரனை போய் அரெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு திருச்சி எடுத்துக்கிறாங்க. திருச்சியில் நேற்று ஒரு பிஜேபி தொண்டர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன தவறு பண்ணாருன்னா, அவருடைய கடையில் காஃபி கடையில் ஒரு பேனர் வைக்கிறாங்க. காஃபியினுடைய விலையை வந்து 10 ரூபாயிலிருந்து 12 ரூபாயா உயர்த்தியிருக்கோம். 2 ரூபா உயர்த்ததுக்கான காரணம் என்னன்னா, பால் விலை உயர்ந்திருக்கு, இது போன்ற என் கரண்ட் விலை உயர்ந்திருக்கு, எல்லாமே உயர்ந்துருச்சு. அதனால் 2 ரூபா நான் உயர்த்தியிருக்கேன். திமுக காரங்க போறாங்க, பேனர் எடுக்கணும்னு சொல்றாங்க, அவர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா என் கஸ்டமர் வந்து கேட்பாங்க, ஏன் 2 ரூபா காஃபி விலை ஏற்றுனீங்க, அதுக்காக நான் அப்படி வைக்கணுங்கிறார். பிஜேபி தொண்டரனுக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணல, எந்த மாவட்டத்தில் அதிகமாக அரெஸ்ட் பண்ணீங்க, போட்டா போட்டு இப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்க நடந்து போகக்கூடிய சகோதரியுடைய கழுத்திலிருந்து தாலிச்சை அழுத்திட்டு போறாங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. வன்கொடுமை சட்டங்கள் குற்றங்கள் அதிகமாயிட்டு இருக்கு, அதுக்கு நேரம் இல்லை. திருநெல்வேலியில் பட்டியலின சகோதரர்கள் மீது யூரின் கழிக்கிறாங்க, அதுக்கு நேரம் இல்லை. வேங்கை வயலில் குற்றவாளி 230 நாள் தாண்டிச்சு, அதுக்கு நேரம் இல்லை. இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இதெல்லாம் காவல்துறைக்கு வந்து ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தவரை காவல்துறை எப்படி செயல்பட வேண்டும் உத்தரவு நாம் இதில் பார்க்குறோம். தலையிட வேண்டிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துக்கு ஏற்பட்டது. அதனால தான் ஆரம்ப காலகட்டத்திலே உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க, காவல்துறை தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை, நெறி தவறி இருக்கின்றார்கள் என்று. இதை விட வெட்ட வெளிச்சமாக தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை யாராவது படம் பிடித்து காட்ட முடியுமா? நான் எப்பொழுதுமே நான் சொல்வது, சட்டத்தை நம்ம கையில் எடுக்கக்கூடாதுங்கண்ணா. சட்டத்தை நம்ம கையில் எடுப்பது ரொம்ப தவறாக போயிடும். காவல்துறைக்கு வந்து அடிப்பதற்கு அனுமதி இருக்கு. காவல்துறைக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் அது. அவங்க வந்து சமுதாயத்தினுடைய நல்லிணக்கத்துக்காக லாட்டிச்சார்ஜிலிருந்து அடிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சாமானிய மனிதனும் கூட வெகுண்டிலிருந்து காவல்துறையும் அதை கேட்கல, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் கேட்கல, பஸ்ஸு டிரைவரும் ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டுருக்காரு. யார் தொங்குறாங்க, எத்தனை பேர் தொங்குறாங்க, அவங்க கீழே உளுந்தா என்ன, அடுத்த வர லாரியில் அவங்க மேலே ஏறினா என்ன, கண்டக்டரும் கேள்வி கேட்கல, அவரும் உள்ளே இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சாமானிய மனிதனுக்கு கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும்? அதனால் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நம்முடைய சகோதரி அவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விதத்தை நம்ம டிபேட் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஆக்ரோஷமாக பேசியிருக்கூடாது, நீங்கள் வந்து அந்த மாணவனை வந்து நீங்கள் அடிச்சிடக்கூடாது, அது இரண்டாவதுங்கண்ணா. ஆனால் கேள்வி கேட்டது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேங்கண்ணா. ஏன்னா டெய்லி நம்ம பார்க்குறோம், பஸ்ஸிலிருந்து 2 பேர் தவறி விழுகிறாங்க. ஸ்கூல் பஸ் பேக் இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க, அந்த பேக்கோட கீழே விழுகிறாங்க. நானே 2-3 வீடியோ வைரல் வீடியோ பார்த்துருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்தினுடைய படிக்கட்டு, அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சு பிஞ்சு விழுதுகிட்டு இருக்கு. அந்த படிக்கட்டில் 15 பேர்த்த நிற்க வைக்கிறோம். அது எப்போ இடிஞ்சு விழுந்து ஒரு பெரிய ஆபத்து வைக்கிறாங்களா? காவல்துறையினுடைய கடமையை செய்யுமா? அதனால் அவர்கள் செய்தது முழுமையும் சரி என்று நான் சொல்ல மாட்டேன். சமூக அக்கறையில் மாணவர்கள் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அவர்கள் வெகுண்டெழுந்து கோபம் வந்து அதை செஞ்சுருக்கிறாங்க. அதைத்தான் நீதிபதியும் பார்த்துருக்காங்க. நீதிபதி பார்த்தீங்கன்னா சீபெரும்புதூர் கோர்ட்டில் பெயில் கொடுக்கும்பொழுது நீதிபதி அதான் சொல்லியிருக்காங்க, சொல்லித்தான் பெயில் கொடுத்துருக்கிறாங்க. காவல்துறை என்ன பண்ணாங்கன்னா 7 செக்ஷன் போட்டு காலங்காத்தால் ஏதோ தீவிரவாதி. இன்றைக்கி பாருங்கன்னா 15 பேர் கைதாயிருக்காங்க கோயம்புத்தூரில் தற்கொலைப்படை தாக்குதல் அந்த விபத்தில். ஒருத்த வந்து இறந்துட்டான் முபின், அதன் பிறகு 15 பேர் கைதாயிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காவல்துறை போக மாட்டாங்க. காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இராணுவ படையோடு போகிற மாதிரி போய்
சாமானிய மனிதர்களை கைது செய்கிறாங்க. எவ்வளவு பெரிய காவல்துறை நம்முடையது, எவ்வளவு கம்பீரமிக்க காவல்துறை. ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை. எனக்கு நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு காக்கி சட்டை. இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியில் இதை போன்ற காவல்துறையினுடைய பெருமையும் மாண்பும் குலைந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இப்ப நாகாவிறாங்க அப்படின்னு ஆள் ஒரு பேசி வந்து அவங்க அவமானப்படுத்திக்கிறாரு. ஆனா இதை வந்து நான் மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் இருக்கிறனால தெளிவா நான் சொல்ல விரும்புறேங்கன்னா, ஆர் எஸ் பாரதி அவர்கள் என்ன பேசினாங்க, ஆனா திமுக அப்ப மாத்த முயற்சி பண்ணாங்க. ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசியது, நாகாலாந்துக்காரன் நாய்கறி சாப்பிட்றவனுக்கு அவ்வளவு ரோஷம் இருந்தா நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றோம் நம்மளுக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும். இதுதான் இதுல வெரி கிளியர் ஹெட் ஸ்பீச். இதை விட ஒரு சமுதாயத்தை கேவலமாக மோசமாக யாரும் பேச முடியாது. நாகாலாந்துல இருக்கிறவனே நாய்கறி சாப்பிட்றவனுக்கே ரோஷம் இருந்தா நமக்கு உப்பு போடுறவனுக்கு அப்படின்னா நாகாலாந்து மக்கள் வந்து கண்ணியம் இல்லாதவர்கள், தரம் குறைந்தவர்கள் அப்படின்னு ஆர் எஸ் பாரதி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக தெளிவா பேசுறாங்க. இதுக்கெல்லாம் கேசே போட மாட்டாங்க. இதைக்கெல்லாம் ஆர் எஸ் பாரதியை பிடிச்சி உள்ள ஆர் எஸ் பாரதிய கடந்த 30 மாதமாக ஆர் எஸ் பாரதியினுடைய பேச்சு என்னங்கன்னா ரோட்ல போற பொறுக்கி அந்த மாதிரி பேசுறாங்க. ஒரு 20 குற்றங்கள் செய்த குற்றவாளி அந்த மாதிரி பேசுறாங்க. திமுகவினுடைய சொத்தே ஆபாச பேச்சு. திமுக போட்டு யார் ஆபாசமா பேச முடியும்? அதில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தங்க மெடல் வாங்கிட்டு இருக்காரு. 30 ஆண்டு காலமாக ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுக தங்க மெடல் வாங்குறாங்க, ஆபாசமா பேசுறது. இதை வந்து தமிழக மக்கள் எப்படி ஏத்துக்க முடியும்னா, ரோட்டில் போறக்கூடிய ஒரு பொறுக்கி கூட நம்ம சுத்தமா மதிக்காத ஒரு மனிதன் கூட இதை போன்று பேச மாட்டான். அதை விட மோசமாக ஆர் எஸ் பாரதியினுடைய பேச்சு. இன்னைக்கு சப்பு கட்டு கட்டுறாங்க, நான் அப்படி சொல்ல இப்படி சொல்ல. எத்தனை முறை ஆர் எஸ் பாரதி இதே மாதிரி மாசம் மாசம் பேசுவாரு, எத்தனை முறை நாமளும் பிரச்சனை பண்ணுவோம், எத்தனை முறை அதை கடந்து சென்று ஆர் எஸ் பாரதி அடுத்து எப்ப பேசுவாரு நம்ம காத்திருக்கோம். அதனால ஆர் எஸ் பாரதியினுடைய பேச்சு கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, கைது பண்ணி சிறையில் அடைக்கணும் உடனடியாக. தமிழக காவல்துறைக்கு மாண்பு இருக்கு. உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இட்ஸ் கிளியர்லி அ ஹேட் ஸ்பீச். இப்ப நாகாலாந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சார், நாகாலாந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர் எஸ் பாரதியின் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுதுன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் நாம் எப்படி பார்ப்போம்? நாகாலாந்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் நாகாலாந்தினுடைய காவல் நிலையத்துக்கு போய் ஆர் எஸ் பாரதியின் மீது 153A செக்ஷன் அருமையாக ஃபைல் பண்ணலாம், நான் பெயிலபிள். அப்படியே வந்து நாகாலாந்து போலீஸ் ஆர் எஸ் பாரதியை கொத்தா தூக்கிட்டு போய் நாகாலாந்து சரி நடக்கலாம். அப்படியே குற்றம் இது தமிழக போலீஸ் செய்யணும். நாகாலாந்தில் அதுக்கு முன்னாடி அவங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு செய்யணும். ஆளுநரை காயப்படுத்துகின்றேன், கொச்சைப்படுத்துகின்றேன், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்லியிருப்பார். ஆளுநர் தவறாக பேசியிருப்பார், என்னையும் பேசியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச்சில் நான் அதை கண்டுக்கிறது இல்லை. திமுகவே ஆபாசம். ஸ்கூல் குழந்தைங்களை உட்கார வச்சு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. திமுக காரண்டப்போ என்ன பேசுறாங்க? ஸ்கூல் குழந்தைங்க நிற்கிறாங்க, ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு தான் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. பஸ்ஸில் குழந்தைங்களை கடத்திக்கிட்டு வந்து வெளியே நிற்க வச்சு நீட்டுக்கு எதிராக கையெழுத்து போடணும் பண்ணுறாங்க. அதனால் திமுகவை எப்பொழுதுமே நான் ஒரு கட்சியாக கூட மதித்ததில்லை. திமுகவில் இந்த மாதிரி பேசுகிறவங்க நான் மதித்ததே கிடையாது. அதனால் நம்மளை பற்றி தவறான என்ன வேணாலும் பேசிட்டு போகும். ஒரு ஆளுநரையும் ஆளுநரை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சட்டத்தையும் குறிப்பாக நாகாலாந்து மக்கள் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்கிறாங்க, காய்கறி சாப்பிட்றவன் ரோஷம் இல்லாதவன் பேசுகிறாங்க. உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆதாரமும் இல்லாமல் 60 லட்சம் பணம் வாங்குறதுக்காக அதாவது எப்பொழுதுமே தலைவர் அண்ணே ஒரு நிமிஷம் கீழே இறங்கினே பிரஸ் தயவு செஞ்சிருங்க அண்ணே இறங்க. அதாவது அரசியல்வாதிகள் சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அவதூறா என்ன வேணாலும் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவதூறா அந்த பதில் சொல்லலாம், இதை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு அவதூறா சொல்லலாம். நான் ஜோதிமணி அவர்களை எல்லாம் மதித்து அவர் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்து விரும்பல. ஏன்னா கோர்ட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஆனால் ஜோதிமணி எப்பவுமே டெல்லியில் இருக்கிறவங்க, எங்கே எல்லாம் பவர் பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த ஊரில் சுற்றுறவங்க. அவங்க கரூருக்கு வரமாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க. அதனால் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஒரு விஷயத்தை ஜோதிமணி உட்பட காங்கிரஸ்காரங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிஜேபிக்கு கூட்டம் சேரலின்னு சில காங்கிரஸ்காரன் சொல்றாங்க. நீ ஒரு கூட்டத்தை போட்டு காட்டு. 234 கூட்டம் நாங்கள் போடுறோம், தினமும் போடுறோம், தினமும் 2 கூட்டம் போடுறோம். இதுவரைக்கும் அரசியல் கட்சிகள் போகாத ஊருக்கு இழுப்பூருக்குலாம் யாருன்னா போயிருக்கா? விராலிமலை போகிறோம், அங்கே 15,000 பேர் வர்றாங்க. மணப்பாறை கடைசி எந்த அரசியல்வாதி போகிறாங்க, அங்கே போகிறோம், 25,000 பேர் வர்றாங்க. அதனால் நான் காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்குறேன், கூட்டவரில் உட்காந்து எல்லாம் பிதட்டிட்டு இருக்கீங்களே, ஒரு கூட்டத்தை ரூரல் ஏரியாவில் போட்டு காடுங்க. நாங்கள் தினமும் 234 கூட்டங்களை தமிழ்நாட்டில் தினமும் போடுறோம். அதனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து நமக்கு என்னென்னா தலைவர்கள் அதிகமாயிட்டாங்க. நான் தொண்டர்களே இல்லை, காங்கிரஸ் தொண்டர்கள் நிறைய பேர் இன்றைக்கி பிஜேபி வந்துட்டாங்க. தொண்டர்களே இல்லாமல்
அங்க இருக்கக்கூடிய எல்லோருமே தலைவர்கள் ஏதாச்சும் ஒருல இந்த அநியாயம் பாத்துக்கிங்களா 100 பேருக்கு மேல மாநில செயலாளர் 50 60 பேர் மாநில பொதுச் செயலாளர் அப்புறம் வேலை இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கனே இருக்கிற 300 பேருக்கு காங்கிரஸ்ல 300 போஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க அத ஜோதிமணி அவர்களும் உட்பட அதனால தரம் குறைந்த விமர்சனத்துக்கு நானும் தரம் தாழ்ந்து போக விரும்பல அது ரொம்ப தவறா போய் ஒரு பெண்ணின் மீது எப்பொழுதுமே கண்ணியம் இருக்கக்கூடிய நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கரூர் எத்தனை முறை வந்தீங்க பாராளுமன்ற தொகுதியில 4 வருஷத்துல எத்தனை முறை தங்குனீங்க கரூர் பிரச்சனைகளை எத்தனை முறை பேசி இருக்கீங்க கரூருக்கு உங்களால என்ன நடந்துருக்கு என்ன கொண்டு வந்தீங்க இந்த கேள்விக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் வெள்ளை அறிக்கை பாருங்கப்பா அந்த தம்பி கேள்வி கேட்டாரு இத பாருங்கப்பா செஞ்ச இதுதான் பேசணுமோ தவிர நான் பதிலுக்கு ராகுல் காந்தியும் ஜோதிமணியும் சேர்ந்து கர்நாடகாவில் வசூல் வேட்டை நடத்துறாங்கன்னு நான் சொன்னா என்ன ஆகும் தவறா போய் அதான் நான் சொல்ல மாட்டேன் சும்மா வாய்க்கு வந்தது பேசலாம்னு சொல்லிட்டு ஜோதிமணிக்கும் டி கே சிவகுமாருக்கும் அரசியல் என்ன தொடர்பு எனக்கு தெரியும் அதை நான் சொல்ல மாட்டேன் ஜோதிமணி எலெக்ஷனுக்கு கர்நாடகாவிலிருந்து டி கே சிவகுமார் தான் பணம் அனுப்பிச்சுட்டு இருக்காரு எல்லா எலெக்ஷனுக்கும் அதை பற்றி நான் பேச விரும்பல ஆனால் பேசுவேன் ஆதாரம் இருக்குது வேணால் நான் தொடுவேன் நான் பெங்களூர் டிசிபியாக இருந்திருக்கேன் ஜோதிமணி எப்படி அங்கேருந்து பெங்களூர்லேருந்து யாருக்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியும் டி கே சிவகுமார் எவ்வளோ கொடுத்தாரு எல்லாம் எனக்கு தெரியும் அதுக்கும் நான் போக விரும்பல ஒரு பெண்ணுங்கிறனால விட்டு வைக்கணும் இதே ஜோதிமணி வேறு யாராச்சும் இருந்தால் அது வேறு மாதிரி போயிருக்கும் ஒரு பெண்ணுங்கிறனால அந்த கண்ணியத்துக்காக விட்டு வைக்கிறேன் அதனால் பொழைச்சி போயிருக்கோம் மத்திய அரசு திட்டங்கள் வந்து முழுமையாக வந்து கிராமப்புறங்களில் வந்து 100% இல்லாமல் மாதிரி நடவடிக்கை அதான் மத்திய அரசு திட்டங்கள் வந்து கிராமப்புறங்களில் 100% இல்லாமல் இருக்கு நாங்கள் டிபார்ட்மெண்ட்டும் தமிழகத்தில் வேண்டா விருப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி வெரி ஸ்பெசிஃபிக் ஸ்கீம் கீழே இறங்காமல் இருக்கு நாங்கள் போகிற வழியில் பேசிக்கிட்டே போகிறோம் சில பேர்த்த மேலே கொண்டு வர்றோம் யாராச்சும் அங்கே ஃப்ளோரிகல்ச்சர் இதெல்லாம் அடுத்து வர்ற ஃபீல்டுங்க தான் ஃப்ளோரிகல்ச்சர் அதாவது வீட்டுலயே பூக்கள் வளர்க்க முடியும் அதுக்கு தனித்தனி திட்டங்கள் இருக்கு அதெல்லாம் பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க முடியும் அதை எல்லாம் இப்போ கீழே அறிமுகமாகும் மோடிஜி அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 300 மேற்பட்ட முத்தான திட்டங்கள் நேரடியாக மக்களுக்கு வரணும் ஆனால் முக்கியமான 10-20 திட்டங்கள் கீழே போயிருச்சு ஸ்பெசிஃபிக் திட்டம் டார்கெட் பண்ணக்கூடிய திட்டத்தை மாநில அரசுக்கு அக்கறை இல்லாதனால அது கீழே போகாமல் இருக்கு இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்